ونساءها واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் இறைவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுவை போற்றி புகழ்வதற்காக அவன் ஆலயத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம்மவர்கள் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஏராளமான பல பிரச்சாரங்களை, பல வழிகாட்டுதல்களை, பல எச்சரிக்கைகளை, அறிவுரைகளை மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் கொண்டு போக வேண்டிய கலங்களை அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் இன்ன பிற பிரச்சாரகர்களும் எடுத்து செல்வார்கள். அந்த பிரச்சாரங்களை, அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல்வேறு விதமான கஷ்டங்கள், பல்வேறு விதமான பொருளாதாரங்கள், பல்வேறு விதமான உடல் உழைப்புகளின் மூலம்தான் அந்த கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில், இந்த சமூக மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால், இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்கிற இந்த மேடை இருக்கிறதா இல்லையா, இதற்கு நாம் யாருக்கும் சென்று அழைப்பு விட மாட்டோம். மக்கள் தானாக வந்து அல்லாஹ்வின் ஆலயத்தில் கூட்டம் கூட்டமாக குவிவார்கள். இதற்கென்று துண்டு பிரசுரங்களை நாம் போட மாட்டோம். இதற்கென்று நாம் பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜும்மா என்கிற இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மக்கள் அல்லாஹ்வின் ஆலயத்தை தேடி தங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இந்த களத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். இவ்வளவு மக்களை கூட்டுவதற்கு, இந்த ஜும்மாவில் அழைப்பதற்கு நாம் எந்த கஷ்டமுமே படலை. மற்ற பொதுக்கூட்டத்தை மாதிரி, மற்ற நிகழ்ச்சிகள் மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாமல் மக்களாகவே வந்து அணிதிரளக்கூடிய ஒரு மேடைதான் இந்த ஜும்மா மேடை. அப்ப இந்த நேரத்தில் நாம் ஒரு மிக முக்கியமான கருத்தை, விழிப்புணர்வு வேண்டிய பெற வேண்டிய ஒரு விஷயத்தை, இங்கே மிக அழுத்தமாக பதிய வைக்க வேண்டிய சில தகவல்களை உங்கள் மத்தியில் இந்த ஜும்மாவில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும், முஸ்லிம் அல்லாத இந்துக்களும், கிறிஸ்தவர்களும் அனைவர்களும் சகோதரத்துவத்தோடு இந்த தேசத்தில் வாழ்ந்து வருகிறோம். இந்த சகோதரத்துவத்தை கெடுக்கும் விதமாக முஸ்லிம்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும், இந்துக்களுக்கும் மத்தியில் கலவரங்களை தூண்டிவிட்டு அதன் மூலம் குளிர்காய நினைக்கும் இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய அந்த நடவடிக்கைகள் என்பது மிக மோசமான ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த உலகத்தில் அவர்கள் பல சட்டத்திட்டங்களை போடுகிறார்கள். அதுல நாம் அறிந்துதான் வைத்திருக்கிறோம். தற்போது இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம், இந்த என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய, சிஏபி என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் குறித்து பல முஸ்லிம்கள் விழிப்புணர்வோடு இன்றைக்கு இருக்கிறோம். இன்னும் பல முஸ்லிம்கள் இந்த சட்டத்திட்டம் குறித்து இன்னும் அறியாத மக்களும் இருக்கிறார்கள். நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் முஸ்லிம்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையான செய்திகளை கூட விளங்காத பல மக்கள் இன்றைக்கும் பல முஸ்லிம் மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அங்க போய் நம்ம பிரச்சாரம் செய்யும் போது கேட்கிறாங்க, இப்படி ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிறாங்களா? இப்படி எல்லாம் முஸ்லிம்களை தாக்க அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்களா? எங்களுக்கு இப்பதான்ப்பா இந்த செய்தி தெரியும், நல்லவேளை சொன்னீங்க என்று சொல்லி இப்போதுதான் சில மக்கள் இந்த சட்டத்திட்டம் குறித்து விழிப்புணர்வையும் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அநியாயக்காரர்களுக்கு எதிராக அணிதிரளக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சூழலில் நாம் இப்படி அணிதிரளக்கூடிய இந்த ஒரு கட்டத்தில்
இஸ்லாமிய மார்க்கம் இது குறித்து நமக்கு என்ன சொல்லுகிறது? முஸ்லிம்கள் ஏதோ ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்து விட்டால், போராட்ட களம் என்று அறிவித்து விட்டால், அதற்காக அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய சிந்தனை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? ஆனால் இஸ்லாம் இது குறித்த ஒரு தெள்ள தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித் தருகிறது. அநீதிக்கு எதிராக முஸ்லிம்கள் எப்படி ஆர்ப்பரிக்க வேண்டும் என்கிற அந்த வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் கூறுகிறான். உலகத்திலேயே அநீதிக்கு எல்லாம் மிகப்பெரிய அநீதியாக இறைவன் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாத்திற்கு எதிராக எவன் களம் காண்கிறானோ, இந்த மார்க்கத்திற்கு, இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கு எவன் துடிக்கிறானோ, அவனுக்கு எதிரான களத்தை தான் இஸ்லாம் மிக பெரும் களமாக காண்கிறது. யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக, இதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக முன்னேறி வருகிறானோ, தாக்குதல் நடத்த துடிக்கிறானோ, அவர்களுக்கு எதிரான அந்த ஆர்ப்பாட்ட களங்களை, அணிதிரளக்கூடிய களங்களை இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு மிக அற்புதமான முறையில் எடுத்துரைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான இந்த ஆர்ப்பாட்ட களத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்லுகிறது. இவர்கள் இன்றைக்கு என்ஆர்சி சிஏபி என்று போடக்கூடிய இந்த சட்டத்தினுடைய மறைமுகமான செய்தி என்ன தெரியுமா? முஸ்லிம்களை இந்த நாட்டில் அகதிகளாக மாற்ற வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். அதன் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாத்தை அழிப்பதுதான். இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்க வேண்டும். இந்த உலகத்தில் இஸ்லாம் வளர்ச்சி பெறக்கூடாது. அதற்கு ஒரு காரணமாக முஸ்லிம்களை இன்றைக்கு கருவறுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை தீட்டுகிறார்கள். ஆனால் இந்த மார்க்கத்தை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இந்த மார்க்கம் அழியக்கூடிய மார்க்கம் கிடையாது. இது இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்பதால் இதற்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று திரண்டாலும் இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். குறிப்பாக இந்த நாட்டில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒழுங்காக அனைத்து முஸ்லிம்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இந்து மதத்தின்பால் வந்து விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் அனைவரையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவோம், அகதிகளாக மாறிவிடுங்கள். இந்த ரெண்டுதான், இஸ்லாத்தை விட்டு முஸ்லிம் நீ வெளியேறணும், அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த நாட்டை விட்டு நீ வெளியேறணும். இந்த இரண்டு தான் பாஜகவினுடைய தற்போது அவர்கள் இந்த சட்டத்தின் மூலம் மறைத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி. இதற்கு இஸ்லாம் என்ன பதில் சொல்கிறது? வரலாற்றில் இப்படி ஏராளமான நிகழ்வுகளை இந்த முஸ்லிம் சமுதாயம் கடந்துதான் வந்திருக்கிறது. யூதர்கள், நசாராக்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நபிகளாரை இப்படித்தான் விரட்டினார்கள். முஹம்மதே, யூதனாக நீ மாறிவிடு, அல்லது நசாராவாக நீ மாறிவிடு, நேர்வழி பெறுவாய், அப்பத்தான் நீ தப்பிக்க முடியும், உனக்கு எதிராக எல்லோரும் ஒன்று திரண்டு விட்டோம், இந்த கட்டத்தில் நீ யூதனாகவோ நசாராகவோ மாறவில்லை என்றால் உன்னுடைய நிலை மோசமாக மாறிவிடும் என்று நபிகளாரை அச்சப்படுத்தினார்கள். ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு, அதிகார வர்க்கமாக இருந்து கொண்டு, ஆயுத பலத்தால் நபிகளாரை அச்சுறுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இறைவன் அந்த கட்டத்தில் நீங்கள் பாதிக்கப்படும் போது, துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படும் போது, எந்த ஒரு முஸ்லிமினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பதிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களை யூதனாக மாற சொல்றானா, நசாராவாக மாற சொல்கிறானா, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கொள்கையின்பால் நீ திரும்ப வேண்டும் என்று எந்த முஸ்லீமை பார்த்து எவன் சொன்னாலும் அவனுக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பல் மில்லத இப்ராஹிம் ஹனீஃபௌ வமா கான மினல் முஷ்ரிகீன், உண்மை வழியில் நின்ற ஏகத்துவ தளபதி இப்ராஹிமின் மார்க்கத்தில் தான் வாழ்வோம். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் அல்லாஹ்விற்கு யாரையும் இணை கற்பிக்கவில்லை. அந்த இறை தூதரின் வாழ்க்கை வரலாற்றை படித்த இந்த சமுதாயம் உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தால், உன்னுடைய அட்டூழியத்தால், உன்னுடைய அச்சுறுத்தலால் பயந்து நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவோமா? இந்த மார்க்கத்தை விட்டு நாங்கள் வேற மதத்தின்பால் சென்று விடுவோமா? மாற மாட்டோம் என்று நபியே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த அநீதிக்கு எதிராக முஸ்லிம்கள் போராட வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும். என்னதான் உங்களை சிரமப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும்
அத்தனை முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இந்த ஏகத்துவத்தை ஏகத்துவம் தான் நிகழ்த்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் சிந்தித்து பாருங்கள், இந்த போராட்ட களங்களில் எத்தனையோ தூதர்கள் இந்த கோஷத்தால் இந்த அவர்கள் வாழ்ந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ததற்குரிய காரணம் என்ன? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கொள்கை தான். இந்த கொள்கையை சொன்னதற்காக நபிகளாரை கொலை செய்வதற்காக அந்த பாவிகள் குறைசிகள் திட்டம் தீட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரத் செஞ்சு சொந்த நாட்டை விட்டு வீடை விட்டு உறவினர்களை விட்டு மதீனாவை நோக்கி போனார்களே, இதற்காகத்தான், இந்த கொள்கைக்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் குறைசிகளை நான் உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தால் குறைசிகளின் மிகப்பெரிய பெரும் அந்த பதவியில் நபிகளார் அமர்ந்திருக்கலாம். அந்த மக்காவையே ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆரம்பகட்ட ஆட்சியாளராக மாறியிருக்கலாம். சொன்னார்களா, இந்த கொள்கையை விட்டு வெளியேறி ஓடினார்களா, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக நான் அகதியாக சென்றாலும் பரவாயில்லை, மதீனாவிற்கு தான் செல்வேனே ஒழிய இந்த மக்காவில் உங்களுக்கு அடிமையாக நான் இருக்க மாட்டேன் என்று கிளம்பினார்களா இல்லையா? இதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வரலாறு. அப்ப சிந்தித்து பாருங்கள், அந்த தூதர்கள் இப்படி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு ஒரு கட்டத்தில் வெளியேற்றப்பட்டார்கள். பல துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டு துயரங்களை சந்தித்து இந்த ஏகத்துவ கொள்கைக்காக சொந்த நாட்டை அவர்கள் துறந்து சென்றார்கள். இறுதியில் என்ன ஆனது தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 14வது அத்தியாயம் 15வது வசனத்துல இறைவன் பேசுகிறான், அந்த தூதர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள், அனீப் அநியாயக்கார அடக்குமுறையான அத்தனை கயவர்களும் அழிக்கப்பட்டார்கள். இதுதான் இந்த ஏகத்துவ அந்த வரலாறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், சொந்த ஊரிலிருந்து விரட்டப்பட்டாலும் கூட, அகதிகளாக இந்த நாட்டை விட்டு துரட்டப்பட்டாலும் கூட, இறுதி வெற்றி இந்த ஏகத்துவவாதிகளுக்கு தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் இறைவன் சொல்கிறான், வரலாற்றில் இது போன்று நடந்த அந்த நிகழ்வுகளை திருக்குறானில் ஏராளமான பல பக்கங்களில் அல்லாஹ் பேசுகிறான். ஒவ்வொரு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய இணை கற்பிப்பாளர்களும் அந்தந்த சமூகத்தை சார்ந்த தூதர்களிடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தூதர்களே, நீங்கள் ஒழுங்காக எங்கள் தேசத்தில் வாழ வேண்டும் என்றால் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள், இல்லை என்றால் இந்த தேசத்தை விட்டு ஓடுங்கள் என்றார்கள். இல்லை என்றால் எங்களுடைய இணைவைப்பு கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு இந்த பாஜக அரசாங்கம் சொல்வதை போன்று அன்றைக்கு தூதர்களையும் மிரட்டினார்கள், ஒழுங்காக என் மதத்தை ஏற்றுவிடு, இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டு ஓடிவிடு என்று சொல்லும் போது அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த உறுதிப்பாட்டை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான். தங்களுடைய இறைவனின் புறத்திலிருந்து அந்த மக்களுக்கு வந்த வகை செய்தி என்ன தெரியுமா? ஆறுதலான செய்தி என்ன தெரியுமா? இறைவன் சொல்லுகிறான், அநியாயக்காரர்களை தான் நாம் அழித்தோம், அவர்களை அடையாளம் தெரியாமல் சிதைத்தோம் என்பதுதான் இந்த அநியாயத்திற்கு எதிரான ஆர்ப்பரித்து போராட்ட களங்களில் பங்கு கொள்ளக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பரிசு. போராட வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், உள்ளத்தில் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், தீ கணைகளாக அது பற்றி எரிந்தால் அல்லாஹுவின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்று இறைவன் சொல்கிறான். இதுதான் வரலாற்றில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் இதற்கும் மேலாக அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இதற்கு பிறகு இந்த அநியாயக்காரர்களுடைய ஆட்சி இந்த நாட்டில் நிலை பெற்று தூதர்கள் இந்த தேசத்திலிருந்து விரட்டப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஏற்படுத்திய ஒரு உதவி என்னவென்றால், எந்த தேசத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டார்களோ அதே தேசத்தில் அந்த மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இதுதான் வரலாற்றில் இறைவன் சொல்லக்கூடிய நிகழ்வுகள். அப்ப இந்த கட்டத்தில் நாம் என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்க வேண்டும்? நம்முடைய உள்ளத்தில் இந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு, இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிரான ஆர்ப்பரிப்பினுடைய அந்த கோஷங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனின் மூலம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் களத்தில் இறங்கவிருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய
அந்த வரலாறும் அல்லது இந்த நாட்டிற்காக வீழக்கூடிய வரலாறும் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்திய நாட்டில் அந்த சரிதம் எழுதப்பட இருக்கிறது. அதை நோக்கி இந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இந்த போராட்ட களத்தில் ஆர்ப்பரிக்கக்கூடிய முஸ்லிம்கள், இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் ஒன்று திரளக்கூடிய முஸ்லிம்கள், ஒன்றை உங்கள் உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மன் குதில தூன மாலிஹி வஹுவ ஷஹீத், எவன் தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக அதை அவன் மற்றவர்களுடைய கைக்கு பறிபோய்விடக் கூடாது என்பதற்காக போராட்டத்தில் வந்து களம் காணுகிறானோ, அல்லாஹ்வின் பாதையில் உயிரை விடுகிறானோ, ஃபஹுவ ஷஹீத், அவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவான். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அதே போன்று நபிகளால் சொல்கிறார்கள், மன் குத்தில தூன அஹ்லிஹி, எவன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய குடும்பத்தார்களினுடைய உயிரையும் உடமையையும் மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றுவதற்காக ஆர்ப்பாட்ட போராட்ட களங்களில் வந்து உயிரை விட தயாராகி விட்டானோ, ஃபஹுவ ஷஹீத், அவன் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெறுவான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். மன் குத்தில தூன தீனிஹி, யார் தன்னுடைய மார்க்கத்திற்காக களத்தில் இறங்கி உயிரை கொடுப்பானோ அவனும் ஷஹீத், அல்லாஹுவின் பார்வையில் ஷஹீதாக மாற்றப்படுவான் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த களத்தில் பங்கு கொள்ளக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளும் இந்த எண்ணத்தோடு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் போராட்ட களத்திற்கு வாருங்கள். கொல்லப்பட்டாலும் இந்த மார்க்கத்திற்காக நான் கொல்லப்படுகிறேன், நான் இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்டாலும் என்னுடைய குடும்பத்தினர்கள் வருங்கால எதிர்கால சந்ததியினர்கள் வாழ்வதற்காக களத்தில் வந்து நிற்கிறேன், என்னுடைய உடைமைகள் பொருளாதாரம் பாதுகாப்பு எல்லாவற்றிற்காகவும் நான் இந்த மார்க்கத்தை நேசித்து வந்து இந்த களத்தில் இருக்கிறேன், இந்த களத்தில் என் உயிர் போனாலும் என்னுடைய எந்த விதமான அத்தனை தியாகங்களுக்கு மேலாக நான் உயிரை மதிக்கிறேன், அந்த உயிரையே இந்த மார்க்கத்திற்காக நான் தர தயார் என்று இந்த களத்தில் வந்து நின்றால் அதற்காக போராடினால் அல்லாஹுவின் பார்வையில் மிகப்பெரிய ஒரு தகுதியை இந்த முஸ்லிம்களுக்கு இறைவன் வழங்குகிறான். அப்ப அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், உலகம் முழுவதும் முஸ்லிம்களை மிரட்டக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய சாம்ராஜ்யங்களாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் அந்த அத்தனை களங்களுக்கும் எதிராக போர்க்களங்களில் வந்து நின்றார்கள். சிறுபடையாக இருந்தார்கள், ஆயுதங்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை, அல்லாஹுவின் மீது அவர்கள் வைத்திருந்த ஈமானிய நம்பிக்கை மட்டும்தான் அவர்களோடு இருந்தது. அத்தனை கூட்டத்தார்களும் வந்து மிரட்டினார்கள், முகமதே, யூதர்கள் உனக்கு எதிராக ஒன்று குழம்பி விட்டோம், நசாராக்கள் ஒன்று திரண்டு விட்டோம், காஃபிர்கள் முஷிரிக்கீன்கள் அனைவரும் உனக்கு எதிராக குழம்பி விட்டோம், இன்ன நாச கத ஜமாவுலக்கும், அனைத்து மக்களும் திரண்டு விட்டார்கள், இந்த மக்களுக்கு நீ இப்பொழுது பயந்துதான் ஆக வேண்டும் என்று நபிகளாரை மிரட்டினார்கள். அந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் எங்களுக்கு பொறுப்பேற்க தகுதியானவனாக இருக்கிறான். உலகமே திரண்டு வந்தாலும் யார் இந்த ஏகத்துவத்தை அளிப்பதற்காக ஆயுதங்களை படை பட்டாளங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் எங்களோடு எங்கள் இறைவன் இருக்கிறான், யார் ஒன்று கூடினாலும் இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? அது மாதிரியான ஒரு உறுதியான போராட்ட நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக அதை நாம் பதிய வைக்க வேண்டும். அப்ப இந்த களத்தில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி வெற்றியை இந்த ஏகத்துவவாதிகளுக்கு வழங்கவிருக்கிறான். எப்போது வழங்குவான்? இறையச்சத்தோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த களத்தில் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அதில் இறுதி வரை உறுதியோடு பயணிக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் அந்த வெற்றியை கொடுப்பான். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு உலக நாடுகள் பலர்கள் அறிவிக்கிறார்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டு இம்ரான்கான் அதிபர் பேசுகிறார், முஸ்லிம்களை இந்தியாவிலிருந்து நீங்கள் பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களை அகதிகளாக பார்க்கிறீர்கள், அகதிகளாக ஆக்கப் போகிறீர்கள், எங்களுடைய தேசத்தில் முஸ்லிம்களை அனுப்பிவிடாதீர்கள், பாகிஸ்தானுக்குள்ள இந்தியாவை சார்ந்த எந்த முஸ்லீமிற்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். மலேசியாவினுடைய பிரதமர் அவர் ஒரு செயலில் சொல்றாரு,
நீ இந்தியாவில் உள்ள குடிமக்களை எல்லாம் அகதியாக்கினாய் என்றால் என்னுடைய தேசத்தில் வாழக்கூடிய இந்திய குடிமக்களை நானும் அகதியாக்குவேன் என்று அவர் வேற ஸ்டைல பேசுறாரு. இப்படி உலகம் முழுக்க எங்களுடைய நாட்டிற்கு முஸ்லிம்களை அனுப்பிவிடாதீர்கள் என்று பலர்கள் இது மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை நம்பியவர்கள் கிடையாது. இங்கிருந்த அகதிகளாக முஸ்லிம்கள் இந்திய தேசத்திலிருந்து விரட்டப்பட்டால் பாகிஸ்தானுக்கு வருவோம் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? சவுதியை நோக்கி போவோம் என்று எதிர்பார்க்கிறார்களா? மலேசியாவை நோக்கி இங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அகதியாக்கப்பட்டால் திரள்வோம் என்று நினைக்கிறார்களா? அடே, இது எங்கள் அப்பன் பாட்டன் உருவாக்கிய தேசம், இந்த தேசத்தை விட்டு நான் ஏண்டா போகணும் என்கிற இந்த சிந்தனை இங்கிருக்கக்கூடிய எல்லா முஸ்லிமினுடைய உள்ளத்திலேயும் ஆணித்தரமாக பதிய வேண்டும். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை பாருங்கள், அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் அந்த சொந்த தேசத்து முஸ்லிம்கள். அரபு நாடுகள் வாய் திறந்தார்களா? இராணுவத்தை வைத்திருக்கிறார்கள், ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த தேசத்து மக்கள் எல்லாம் எங்களுடைய சவுதிக்கு வாங்க, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று ஒற்றை வார்த்தை அவர்களால் சொல்ல முடிகிறதா? அவர்கள் கோழைகளாக மாறிவிட்டார்கள், பேச மாட்டார்கள். பாகிஸ்தானுடைய அந்த பாலஸ்தீனத்தினுடைய சின்னஞ்சிறிய குழந்தை பிஞ்சுக்கள் கை கால்கள் துண்டிக்கப்பட்டு அல்லாவிடத்தில் கையேந்துகிறார்கள். அகதிகளாக மாற்றப்பட்ட அந்த சிறுவர்கள் அரபு தேசத்தை விமர்சித்து ஆர்ப்பரித்து எழுகிறார்கள். அரபுகளே, எங்களை நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்களா? நாங்கள் இந்த நாட்டில் அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான உதவியையும் நீங்கள் செய்யவில்லை. வெகு விரைவில் இந்த பாலஸ்தீனத்தை அல்லாஹ் எங்கள் தேசமாக திரும்பி மாற்றுவான். அதே போன்ற பதிலைத்தான் இந்திய குடிமக்களும் சவுதிக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி இந்த பதிலைத்தான் நாம் இந்த கட்டத்தில் சொல்லவிருக்கிறோம். இந்திய தேசத்தில் எவ்வளவு பெரிய அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டாலும், இங்கே நாங்கள் அகதிகளாக மாற்றப்பட்டாலும் இந்த தேசத்தில் தான் நாங்கள் சாவோம் என்கிற இந்த மனப்பான்மையோடு முஸ்லிம்கள் இறுதி வரை இந்த தேசத்தில் உயிர் மூச்சு இருக்கின்ற வரை போராட வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை, நம்மை அகதிகளாக மாற்ற நினைக்கக்கூடிய இந்த கயவர்களை வெகு விரைவில் அல்லாஹ் அவர்களை இன்ஷால்லாஹ் அகதி ஆக்குவான். எந்த கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த நாட்டிற்குள்ளாக வந்து இந்த மக்களை மதத்தால் பிரித்து சுக்குநூறாக ஆக்கினார்களோ, இதே போன்று இன்ஷால்லாஹ் வெகு விரைவில் இந்த காவி பயங்கரவாதிகள் இந்த நாட்டை விட்டு ஓடுவார்கள், வந்த வழியிலேயே திரும்பி ஓடுவார்கள். முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இவர்களுக்கு எதிராக போராட்ட களங்களை ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் வரை, அந்த நிலையில்தான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா ஜமாத்தினர்களும் எல்லா விதமான சகோதரர்களும் ஒன்றிணைந்து இந்த களத்தில் போராடக்கூடிய ஒரு நிலைமையை வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த பாஜக கயவர்களை வைத்து ஏற்படுத்தி இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை நோக்கி நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக நாம் என்ன செய்திருக்கிறோம், வர இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 7 மணிக்கு சரியாக ஒவ்வொரு கிளையிலையும் மதுரை மாவட்டத்தில் இருந்து வாகனங்கள் இதுவரை இந்த தமிழகம் இந்திய நாடு திரும்பி பார்க்காத ஒரு மிகப்பெரிய அலைகடலாக மக்கள் வெல்லும் சென்னையில் இந்த 28ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் ஆர்ப்பரிப்பார்கள். இந்த கூட்டத்தில் கவர்னர் மாளிகை நோக்கிய இந்த பேரணியில் இதுவரை ஆட்சியாளர்கள் காணாத ஒரு பெருந்திரளை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆர்ப்பரிப்பை இந்த ஆட்சியாளர்கள் சந்திக்கவிருக்கிறார்கள். கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு ஒரு தீர்வை தருவான். இந்த பாஜகவினர்கள் இந்த கயவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை செய்தாலும் அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவான். நாம் இதற்காக நம்முடைய உடல் உழைப்பை அர்ப்பணிப்பை செய்யக்கூடிய மக்களாக இருப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற வரலாறுகளை அநீதிக்கு எதிராக ஆர்ப்பரிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு திருக்குர்ஆனில் ஏராளமான பல வரலாற்று நிகழ்வை சொல்கிறார். அதில் இன்னொரு வரலாற்று நிகழ்வு என்னவென்றால், மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடத்தில் பேசுகிறார்கள். சூனியக்காரர்கள் மூசா நபி அவர்களுடைய அந்த அத்தாட்சியை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுவிடுகிறார்கள். கடைசியில் அங்கே ஃபிரௌன் என்ன செய்கிறான், இஸ்லாத்தை ஏற்று அந்த சூனியக்காரர்களை பார்த்து சொல்கிறான், இது போன்ற சூனியக்காரர்களே, நீங்கள் என்னை மீண்டும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மூசாவுடைய இறைவனை இந்த கட்டத்தில் நீங்கள் மறுக்கவில்லை என்றால் என்னுடைய கோபத்திற்கு நீங்கள் இரையாவீர்கள், உங்களை கை கால்களை துண்டித்து கழுமரத்தில் ஏற்றி விடுவேன் என்கிறான்.
அந்த கட்டத்தில் அந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த தௌஹீத்வாதிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபக்லிமா அந்த கால், நீ எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் அரங்கேற்றிக்கொள், இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, இந்த உலகத்தில் தானடா எங்களை நீ கருவறுக்க முடியும், உலகத்துல தானடா எங்களை நீ பாதிப்பிற்கு உள்ளாக்க முடியும், அடே எங்களுக்கு மறுமை என்கிற ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்க்கையை நோக்கி நாங்கள் உயிரை கொடுக்க தயாராகிவிட்டோம் என்று அல்லாவின் பாதையில் அந்த இடத்தில் தயாரானார்களே, அது போன்ற நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் இந்த கட்டத்தில் எழ வேண்டும். இன்னும் ஒரு சில மணித்துளிகள் தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா முடிந்த உடனே நம்மால் இயன்ற பொருளுதவிகளை என்ன செய்யுங்கள், நீங்கள் பொருளாதாரங்களை வாரி வழங்குங்கள். மீண்டும் ஒரு சுதந்திர போரை நோக்கி முஸ்லிம் சமுதாயம் களமிறங்கி இருக்கிறது. ஏற்கனவே கண்ட சுதந்திர போராட்ட களத்தில் முஸ்லிம்கள் தான் உயிரையும் பொருளாதாரத்தையும் உடைமைகளையும் அதிகமாக இந்த தேசத்தில் இழந்தார்கள். அதனால் இன்றைக்கு சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக வேண்டிய பொருளாதாரங்களை நீங்கள் அல்லாவின் பாதையில் இறை திருப்பொருத்தத்தை நாடி நாம் இந்த கட்டத்தில் கொடுக்காவிட்டால் இந்த தேசம் நம்முடைய கையில் இருந்து பறிக்கப்படும். நம்முடைய உடம்புகள் உடல்கள் இந்த மண்ணிலேயே இந்த பயங்கரவாதிகளால் குத்துயிரும் குலையிருமாக கொல்லப்பட்டு நாம் சரிவோம். நாம் சரிந்து விழக்கூடிய சமுதாயம் இல்லை என்பதை இந்த காவி பயங்கரவாதிகளுக்கு உணர்த்தும் விதமாக இந்த ஜும்மாவினுடைய வசூலை இன்ஷால்லா நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த சுப்பிரமணியபுரம் கிளையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த வாகனத்திற்காக வேண்டி 2 லட்சத்திற்கும் அதிகமான தொகை தேவைப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள், நம்முடைய எதிர்கால சந்ததியினர்களுக்காக வேண்டி உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள், அதிகமான நிலையில் நீங்கள் வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தில் பெண்கள் பகுதியில் உரையாற்றுகிறார்கள், யா மாஸ்தரன் நிசா, பெண்கள் சமுதாயமே தசத்தின நீங்கள் தர்மம் செய்யுங்கள், பயின்னி அக்சர அகலினார், ஏனென்றால் உங்களைத்தான் நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன் என்றார்கள். அதனால் பிலால் அலி அவர்கள் நபிகளாருடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிலால் அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உரையை நிகழ்த்தி முடிக்கிறார்கள். பெண்கள் தங்களுடைய காதுகளில் கைகளில் இருக்கக்கூடிய உலகத்தில் அதிகமாக மதிக்கப்படக்கூடிய அந்த தங்க நகைகளை அல்லாஹ்வின் பாதையில் வாரி இறைத்தார்களே, அது போன்று இந்த தேசத்தில் நம்முடைய உயிரை பாதுகாப்பதற்காக, உடைமைகளை பாதுகாப்பதற்காக இந்த ஜும்மாவுடைய வசூலை நீங்கள் வாரி வழங்குங்கள். வல்ல ரஹ்மான் இந்த தேசத்தில் நம்மை பாதுகாப்பாக இன்ஷா அல்லாஹ் வாழ வைப்பானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹர் தாவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.